இன்றைக்கி வந்து நம்ம எலும்பு சூப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 50 ml ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 2 கிராம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்க வேணாம், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்க்க வேணாம், இது மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நான் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 3 பல் பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சதும் இது கூட நம்ம ஒரு மசாலா சேர்க்கணும். அந்த மசாலாவுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா அது கூட ஒரு 5 சின்ன வெங்காயமும், 5 பல் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மட்டன் போன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா எலும்பு துண்டுகளையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடி வந்து நான் 1 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை மிளகு சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகு இல்லை அப்படின்னா கருப்பு மிளகு கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை மிளகை வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க, பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம சூப் கூட சேர்க்கணும். நம்ம செய்கிற சூப் வந்து ஒரு 6 பேர் வந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சூப் இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போவே வந்து உப்பு சேர்க்க வேண்டாம், வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் குக்கரில் தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் சாதாரணமாக பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேக. அதனால் குக்கரில் வந்து நீங்கள் ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து வேக விட்டுக்கலாம். உங்களோட குக்கரை பொறுத்து எத்தனை விசிலில் வேகும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து 3 விசில் தான் விட்டேன். நீங்கள் 3 விசிலே விடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.